அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். உங்கள் குட் நேம் சொல்லுங்கண்ணா. சந்திரகாசன். சந்திரகாசன், இப்போ நீங்கள் வந்து எங்கேண்ணா அந்த மீன் இப்போ குளத்தில் எப்படி அந்த டீட்டெயில்ஸ் எப்படி சொல்லுங்கள்? குளத்தில் மீனை வாங்கி விட்டு வளர்த்து இங்கே வருஷந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி இங்கே குளத்துலேயே விற்றுறது. ஓகே, விற்றுறீங்க. இப்போ எப்படிண்ணா அது ஞாயிற்று நாயத்திலும் கிடைக்குமா? ஞாயிற்று கிடைக்கும். ஓகே, இது எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். எத்தனை குளம் இருக்கு உங்கள்கிட்ட மொத்தம்? நம்மகிட்ட மூணு குளம் இருக்குது, எல்லாம் எஃப்எஃப்டியில் கொடுத்தது. எஃப்எஃப்டியில் மீனை வாங்கி அது குளத்தில் விட்டு வளர்த்து அந்த சீசனில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த மீன்பிடி தடை காலத்தில் பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் இங்கே குளத்தில் ஊற்றுவோம். இப்போ திருவாரூரில் அது அங்கேயே வாங்கி வந்து விடுறது அங்கேயே வாங்கி வந்து எங்கே தரமாக இருக்கும். இதுக்கு என்னென்ன உணவு என்ன போடுறீங்க எப்போதுமே? எப்படி எத்தனை காலில் மத்தியானம் எப்படி போடுறீங்க? ஒன்று விட்டு ஒரு நாள் தவிடு புண்ணாக்கு மூட்டையில் கலந்து கட்டிடுவோம். ஒன்று விட்டு ஒரு நாள் சோறு சமைச்சு சாக்கில் கட்டி போடுவோம். வா சூப்பர், அது சாப்பிட்டு நல்லா. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன மீன் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் வந்தால் வாங்கலாம்? கட்லா, மிருகால், ரோகு, ஆந்திரா சிலைப்பி, வவ்வால். இது மீன் இன்னும் தண்ணி குறைஞ்சவொடனே விராமீனும் கிடைக்கும். கெண்டை கெண்டை விட்டீங்க? கெண்டை தான், அதான் கட்லா மிருகால் ரோகு. கட்லா மிருகால் ரோகு எல்லாம் கெண்டை இடம் தான். ஓகே. இப்போ நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம், உங்கள் கஸ்டமர்லாம் கேட்டோம் எல்லாம். கலை எல்லாம் கலை இதை மட்டும் கொட்டுங்க, கெண்டையை மட்டும் எடுத்து விடுங்க, பாக்கி இதில் போட்டுடலாம். எப்படி இருக்கிறேன் இப்போ எப்படி நான் நிறைய பேர் பேட்டி எடுத்தோம், அவங்க நிறைய சொன்னாங்க எப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிலோனா இட கூட வந்தால் கூட அண்ணன் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஒரு மீன் தான் வச்சுக்கலாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எப்படின்னு உங்களால கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த ஏரியாவில் இது பண்ணலாம். எல்லாம் மனசு பிடிச்சி. ஓகேண்ணா, யாவும் நல்லா மிக மிக பெருக வாழ்த்துக்கள். சரி, அதேமாதிரி வெளியூர்லேருந்து மேக்சிமம் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ எனக்கு வேணும், உங்களுக்கு ஃபோன் நம்பர் இப்போ ஓடிட்டு இருக்கோம், கண்டிப்பாக கேட்டாங்கன்னா மீன் கூட்டியா இப்போ உடனே இல்லை. இப்போ சப்போஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணா எனக்கு அடுத்த வாரம் எனக்கு வந்து ஒரு 10 கிலோ வேணும், ஒரு 5 கிலோ வேணும் வந்துடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். செய்யலாம், வந்தால் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம். வா வா, அண்ணன் சொல்லிட்டாங்க யூடியூஷன் மூலியமாக வந்தால் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. ஆனால் அந்தமாரி ஃபங்க்ஷனுங்க இது இருக்குதா, மேரேஜுக்கு இந்த மீன் பிரியாணிலாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் ஹோட்டல்ஸ்லாம் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். எல்லா மீனும் வேணும்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணால் போதும். அண்ணன் நம்பருக்கு, சந்திரன் நம்பர் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு வீடியோ கண்டிப்பாக. சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். குட் நேம் ரவி. ரவி சார், இப்போது பெருமாள் மீன் வாங்க வந்திருக்கீங்க, இதை ஃபஸ்ட் டைம் போய் எங்கே வந்தீங்களா சார்? இது நல்ல டைம் வந்திருக்கேன். எப்படி சார் டேஸ்ட்லாம் எப்படி சார்? நல்லா நல்லா. சந்திரன் அண்ணன் இருக்காங்களா, அவங்களை பற்றி நல்லா சொல்லுங்களா எப்படின்னு? இல்லை, அவங்க ரொம்ப காலமாக மீன் பிடிச்சி ஏறம் பண்ணிட்டுருக்காங்க, பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருந்தாங்க, நியாயமான ரேட்டாக வருது, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்ன மீன் வாங்க வந்துருக்கீங்க? நான் அதான் வவா மீன் வாங்க வந்துருக்கேன். எத்தனை கிலோ? இன்னும் 2 கிலோ வாங்கலான்னு இருக்கிறேன். சரி அண்ணா, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். ஓகே அண்ணா. அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ரவிச்சந்திரா. என்ன ஊருண்ணா? நிறவிதான். நிறவிதான். நிறைய எங்கே? காளியம்மன். காளியம்மன். சரி ஓகே. இப்போ பெருமக்கள் மீன் வாங்க வந்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வந்துருக்கீங்களா? இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். அண்ணன் எப்படி இருக்கு, நீ பார்க்கும்போது எப்படி மனசுலாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் குறைச்சி கொடுப்பாங்க. குறைச்சி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர அண்ணனே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குறைச்சி கொடுப்பாங்க சொல்லிட்டு. சூப்பர்ண்ணா, கண்டிப்பாக டேஸ்ட் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா அளவுக்கு சொல்லி கொடுங்க. சார், தேங்க் யூ ஸோ மச். சார், என்ன ஒர்க் பண்ணுறீங்க? கொத்தனாரம். சரி ஓகே. அண்ணா எப்படி வாங்க? அண்ணா வணக்கண்ணா, உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. என் பேர் கந்தமூர்த்தி. என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? நம்ம இங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நிறைவில் எங்கேண்ணா நீங்கள்? நிறைவு இங்கே தான், பக்கத்தில் தான். சரி, இப்போ பெருமக்கள் குளத்துக்கு மீன் வாங்க வந்திருக்கீங்க, ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்களா எங்கே வந்துருக்கீங்களா? நாங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்ருவோம் இங்கே. இங்கே மீன் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணன் சந்திரன் 32 சொல்லுங்களா எப்படின்னு? நமக்கு சொந்த தான், பெரியப்பா தான் நமக்கு. அதனால் நம்ம மீன் பிடிச்சா இங்கே வாங்கி சாப்பிட்றது தான். அண்ணன் நிறைய வாரி வழங்குறேன். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு கிலோனா கொஞ்சம் கூட நின்றாலும் அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்க்க தெரியும், நிறைய பேர் பார்க்கும்போது வாங்குவாங்க. எல்லாமே ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் மனசு இலக்கம் வராது அண்ணனுக்கு வந்துருக்கு. ஆமாம் ஆமாம், அதான் பார்த்துட்ருக்கோம். சரி, நான் ரொம்ப நன்றி. வாங்க, மீன் வாங்கி வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. ஆர் சூரியமூர்த்தி. சூரியமூர்த்தி. என்ன ஊர்ண்ணா? நிறைய தான். நிறையில எங்கே? நிறைய நாகத்தோப்பு. நாகத்தோப்பு. ஓகே, இப்போ வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து குளத்துக்கு மீன் வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமாக வந்திருக்கீங்க? இதான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? இல்லை, நான் தொடர்ந்து இங்கே தான் இருக்கேன். இதான் ஊர். டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? நல்லாயிருக்கும்.
ஓகே தொடர்ந்து வாங்குவீங்க. இப்போ சந்திரன்னா இருக்காங்களா, அவங்க எப்படி அவங்க அவங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. அவங்க எங்கள் அண்ணன், நிறைய வாய் வணங்குறாங்க. எப்படி அது இல்லை, ஒரே ஒரே எங்கள் அண்ணன் அண்ணன் அதான் அண்ணன் ஒரே வார்த்தையை முடிச்சுட்டீங்க. நல்லா டேஸ்டாக இருக்கு, வரவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நானும் இன்னைக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன். எப்படி பார்த்துருவோம், நல்லா இருக்குங்க, சாப்பிட்லாம். சரி ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்களா, எல்லாம் வந்து எல்லாம் வாங்கியும் கொடுத்துருக்கோம். வெளியெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து டெய்லி மீனுக்கு இறை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை தனியாக வச்சு சமைச்சு சோறு போட்டு அதுக்கு புண்ணாக்கு எல்லாம் போட்டு போட்டுட்டு இருக்காங்க. நைட்டில் மீன் திருட்டு போகாமல் இருக்கு, அது வேற ரெண்டு தடவை மூணு தடவை லைட் எடுத்து வந்து பார்த்து காவல் பார்த்துக்கிறாங்க. மீன் திருட்டு போகாமல் இருக்க நல்லா காவல் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் மீன் நல்லா இருக்கு. சரி, இந்த கடல் மீனுக்கும் ஆற்று மீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சக்தி சொல்ல முடியுமா டீட்டெயில்ஸ் கொஞ்சம்? கடல் மீன் இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து நல்லா சாப்பிட்லாம். சரி, இந்த நாட்டு மீன் அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மக்கள் சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. ஆமாம் ஆமாம், கடல் மீன் அது உப்பு தண்ணியில் அவ்வளவு நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு, ஹெல்த் தான். நாட்டு மீன் நல்லது தான். சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். பரசுராமன். என்ன ஊர் சார் நீங்கள்? நிறவி. இப்போது மீன் பிடி மீன் வாங்க வந்திருக்கீங்க பெருமாள் கோயில். ஆமாம். என்ன மீன் வாங்க வந்திருக்கீங்க? கண்ட மீன் வாங்க வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் டைமா என்ன வந்திருக்கீங்களா? இல்லை, எப்போதுமே வாரம் வாரம் வந்து வாங்குவோம். டேஸ்ட்லாம் எப்படின்னா இருக்கும்? நல்லாயிருக்கும். அண்ணன் அண்ணன் சந்திரன் பேர்? ஆமாம், சந்திரன் தான். இங்கே மீன் பிடிக்கிறதுல ஃபேமஸாக சந்திரன் தான். சந்திரன் தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ரேட்லாம் எப்படினா மீன் பிடி கொடுக்கும்? ரேட்னா நார்மலான ரேட்டு தான், குறைச்ச ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ரேடியோட கொஞ்சம் கூட தான் கொடுக்குற எல்லாத்துக்குமே. ஆமாம் ஆமாம், ஒரு கிலோ கேட்டோம்னா அது 1.5 கிலோ நிற்கும் உங்களுக்கு. வாவ், சூப்பர். பாப்பா நேம் என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம், உங்கள் நேம் சொல்லுங்கள். பேருண்ணா? பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். பார்த்துல தான் ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. ராஜி. ராஜி, இப்போ எங்கே மீன் வாங்க வந்திருக்கீங்கண்ணா? இங்கே பெருமாள் குளத்துக்கு வந்துருக்கீங்க. எத்தனை வருஷமாக வரீங்க மீன் வாங்க இங்கே? நான் வந்து அவங்க எப்போ குத்தகை எடுத்தாங்களோ அப்போலேருந்து நான் வந்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். எப்படி டேஸ்ட்லாம் அப்படின்னா இருக்குது? டேஸ்ட்னால தான் இருக்குது, இருக்கிறனால தானே வரோம் நான். சூப்பர். என்னென்ன மீன் இங்கே இருக்கும் நம்பி வரலாம்? எல்லா மீனுமே இருக்கும் உங்கள்கிட்ட. எல்லா வேலிலேருந்து எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சண்டேனு வாங்க வந்துருக்கீங்களா? எப்பவுமே எப்படி ரெகுலராக வரதா அப்படின்னு? நான் எப்படி சண்டே மட்டும்தான் அவங்க பிடிப்பாங்க. சண்டே வண்டியே பிடிப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு நடை கேட்டேன், ஏன்னா மீன் பிடிக்கலன்னு கேட்டேன். இல்லை பிடிப்போம்னு சொன்னாவில்ல, அடுத்த வாரம் பிடிப்போம்னு சொன்னாவில்ல. அதுலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். மொதல் மீனே நான் தான் வாங்கினேன் அவங்கள்ட்ட. அவங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. மொதல் மீனே நீங்கள் தான் முதல் கஸ்டமரா? கஸ்டமர் நான் தான். சரி, அண்ணன் 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 நேம் சொல்லுங்கள். சந்திரன் நான் தான். சந்திரன். சந்திரனை பற்றி ரெண்டு வாரம் சொல்லுங்களேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அவங்க வந்து எப்பயுமே சரி, அவன் நல்ல மனுஷன். அப்போலேருந்து எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். அவங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஓ சூப்பர், நல்லவங்க அவங்க. ஓகே ஓகே. இப்போ எத்தனை கிலோ மீன் வாங்கிருக்கீங்க? நான் 2.5 கிலோ மீனை வந்து நீ 2 கிலோவுக்கு கொடுத்துருக்காங்க என்கிட்ட. எவ்வளோ தெரியும் சொல்லுங்கள்? 2.5 கிலோ மீனை வந்து எனக்கு 2 கிலோவுக்கு உள்ள காசு தான் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, அதான் அந்த மனசு இருக்கிற வசதி தான் எல்லாமே இங்கே வந்து வாங்குறேன். உண்மை டேஸ்ட்டு மனசு இருக்குது. உண்மை தான். ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. முத்தையன். முத்தையன். நேரவி நாகத்தோப்பு. நாகத்தோப்பு. இப்போ வந்து மீன் வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாம். பெருமாள் தெரு வந்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம், பெருமாள் தெரு. சரி, மீன் எத்தனை கிலோ வாங்க வந்திருக்கீங்க? சும்மா ஒரு 2 கிலோ வாங்குவோம். 2 கிலோ எப்படி சார்? ஞாயிற்று நேரத்தில் வாங்குவீங்களா? இப்போ 2-3 வாரம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் வந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க? நான் 2-3 வாரம் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கீங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்னென்ன மீன் இருக்கும்? சும்மந்தா, சிலம்பி, கட்லா கண்டா, கட்லா கண்டா, கொடுவா, கொடுவா, அது இது அதுதான் இருக்குமா? சரிண்ணா. அண்ணன் எப்படிண்ணா டைப்பு? எப்படி உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க மீன்? சூப்பராக எல்லாம் மிளகும் கொடுப்பாரு. இப்போ நான் பார்க்கும்போது தெரியுது, எடைக்கு மீறி கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாங்க ஒன்று வச்சு எங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதெல்லாம் 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 கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா?
நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கண்ணா? நானே சும்மா செக்யூரிட்டி வேலை பார்த்தேன், இப்போ சும்மா இருக்கேன். ஓய்வு போட்டு ஓய்வு போட்டுருக்கீங்களா? ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுப்பாரு கொடுப்பாரு. தேங்க்யூ தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. இன்னைக்குமே ஒரு மனசு வாங்கிட்டு முருகபாண்டியன். ஓகே, இப்போ வந்து எந்த இடத்துக்கு மீன் வாங்கிருக்கீங்க? பெருமாள் குளம். பெருமாள் குளமா? எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க? பல வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். நாட்டு மீன் வாங்கிட்டு இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு என்ன மீன் வாங்கிருக்கீங்க? இப்போ இன்னைக்கு கட்லா மீன் வாங்கிருக்கோம். கட்லா மீனா? ஆமா. டேஸ்டா இருக்குமா? நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். ஓகே, எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க மீனா? நான் ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, அண்ணன் எப்படி? என்ன டைப் எப்படி? அண்ணன் நல்ல டைப். அண்ணன் நேம் சொல்லுங்க. சந்திரன். சந்திரன். சந்திரகாசன். சந்திரகாசன். ஓகே, எப்படி குணமா இருப்பாங்க நல்லா சொல்றாங்க. எப்படி அவன் நல்லா குணமாக இருப்பாங்க, நிறையவும் கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, வெயிட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க, அதான் மெயின். ஆமாம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்போ என்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போயிருக்கீங்களா, இல்லை சண்டே நீங்கள் ஸ்பெஷல் வாங்கி வந்துருக்கீங்களா? சண்டேன்னு வீட்டுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை இங்கே சேல்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாமா? இங்கே வந்தால் இப்போ ஏதாவது ஒரு மூணு வாரமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கொஞ்சம் இருக்கும்போது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கிறோம். சரி, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க் யூ. கஷ்டம் கொடுக்குறாங்க. அதையும் எடு அதையும் எடு அப்படியே எடு. என்ன வருமா நீங்க? பெருமாள் மீன் வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் வாங்க வந்திருக்கீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க சார்? பிளம்பிங் ஒர்க் பண்றேன். பிளம்பிங் ஒர்க். ஓகே, நான் நிறைய வாட்டி பாத்துருக்கேன் என்கிட்ட. நீங்க நிறைய பண்ண வந்திருக்கீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பெருமாள் கோயில் குளத்துக்கு மீன் வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமாக வரீங்க? இப்போ எதாவது ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் கிட்டத்தட்ட இந்த குளம் எப்போ பிடிக்கிறாங்களோ அப்போ வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இது டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன மீன் இப்போ வாங்கியிருக்கீங்க? இப்போ நான் வாங்கிறது வந்து இது ஆந்திரா ஜிலேபி வாங்கியிருக்கேன். ஆந்திரா ஜிலேபி வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க? நான் மூணு கிலோ வாங்கியிருக்கேன். மூணு கிலோ வாங்கியிருக்கீங்க. ஓகேண்ணா. அண்ணன் நேம்ஸ் தெரியுமா? அவங்க பேர் சொல்லு. சந்திரகாசன். சந்திரகாசன். எல்லாருமேக்கும் நேம்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான நேம். குவாலிட்டி இல்லை, அவர் வந்து பிரபலமான ஆள், ஒரு நல்ல பிள்ளை, எல்லாத்தையும் நல்லா நடந்துக்குவார். மனசு கோணாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கொச்சலாக கொடுப்பார். பிஸ்னஸில் நல்ல டைப்பு. ஓ, சூப்பர். அதனால் வந்து நாங்கள் எல்லாம் விரும்பி வாங்குவோம். ஓகே. ஒரு கரெக்டாக கராராக இருக்க மாட்டார். கரெக்டாக வந்து லேண்ட்மார்க்னா எங்கன்னா இது ஒட்டி இப்போ நிறைய உள்ளவங்க வந்து வெளி உள்ள பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்கினா எப்படி வரணும்? அவங்க வந்து போகும்போது வரும்போது வருவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல, இப்போ நானே வாங்கிட்டு போகிறேன் சில பேர்ட்ட சொல்லுவேன். மேலே வந்து சில நம்பருக்கு வந்து ஃபோன் செஞ்சு சொல்லிடுவாங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பெருமாள் கோயிலுக்கு இதுனா இப்போ குளம்னா எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் தெரியும். சொல்லிடுவாங்க. 90% எல்லாருக்கும் தெரியும். சார், ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் சிவசங்கர். என்ன ஒர்க் சார்? பக்கத்தில் தான் பெருமாள் கோயில். என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
நான் வந்து கெம்ப்ளாஸில் வந்து பவர் பிளான்ட் ஆப்ரேட்டரில் வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கேன். பவர் பிளான்ட்டில் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கேன். இப்போ பெருமாக்கள் குளத்தில் வந்து மீன் வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம் சார். எப்படி நான் எத்தனை கிலோ வாங்கினீங்க, என்ன மீன் வாங்கினீங்கண்ணா? கெண்டை வந்து 1.5 கிலோவில் ஒன்று வாங்கியிருக்கேன். உயிரோடு இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுக்குறாங்க. எப்படி டேஸ்ட்லாம் அப்படின்னு இருக்குது? இதை ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா என்ன வந்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் பக்கத்தில் இருக்கேன்னா அடிக்கடி வாங்கியிருக்கோம், வருஷம் வருஷம் வாங்கணும்னு சொல்லலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஓகேண்ணா. இங்கே அங்கே இங்கே அண்ணன் நேம் என்ன? இங்கே மெயினாக இந்த குளத்தை வந்து குத்தடத்தினர் வந்து சந்திர அண்ணன் பேர். அவங்க பக்கத்தில் தான் வீடு. அவங்க வந்து அப்போலேருந்து ஃபுட்டெல்லாம் போட்டு அளவுக்கலாம். மீனெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அடிக்கடி ஃபுட்டு கொடுத்தா அந்தளவுக்கு பெருசாக வரும். ஓ, அப்படியா? தீன் கரெக்டாக போட்டு நேரத்தில் இருக்கு. ஆமாம், டேஸ்ட்டும் நல்லா பக்கம். ஆமாம், ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ சார். அக்கா வணக்கம். அக்கா உங்கள் நேம் சொல்லுங்க. அக்கா பேரா? பேர் வசந்தா. என்ன ஊர் அக்கா நீங்கள்? நரவி. நரவி. இப்போ இங்கே மீன் வாங்க வந்திருக்கீங்க? இப்போ மீன் பெருமாள் கோயிலுக்கு குளத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை வருஷமாக வாங்கியிருக்கீங்க மீன் மட்டும்? மீன் பிடிக்காந்தோறும் 10 வருஷமாக வாங்கிட்டு வரேன். இப்போ காலைல எத்தனை மணிக்கு? இப்போ ஒரு 6 மணிக்கு 6:30 வந்திருக்கீங்க. எத்தனை மணி வைக்கீங்க மீன் சேல்ஸ் ஆகும்? இன்னைக்கு நேரத்தோடு வந்துட்டேன். 2 தடவை பிடிச்சிட்டாங்க, விற்று போயிடுது. என்ன அப்படியா? என்ன மீன் வாங்கிருக்கீங்க? இப்போ சிலேபி தான் வாங்கியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சிலேபி தான் வாங்கிருக்கீங்க. லேட் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணால் கிடைக்குமா? பிடிச்சிட்டு இருக்காங்களா? இப்போ இருக்கிறது போதும். போதும். எத்தனை எவ்வளோ ஜிலேபி வாங்கியிருக்கீங்க? கிலோ எவ்வளோ வாங்குறீங்க? ஆமாம், 75 ரூபாயா, 1/2 கிலோ. 1/2 கிலோ. ஓகே, சூப்பர் அக்கா. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கா அக்கா மீன்? மீனும் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த மீன் பராமரிக்கிறாங்களா, அவங்க அண்ணன் பேர் சொல்லுங்களா? சந்திரு. சந்திர. ஓகே, ரொம்ப சந்திரகேசன். சந்திரகேசன். ஓகே, ரொம்ப நன்றி அக்கா பேசுனதுக்கு. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நரவி தான் நான். நரவி தான். ஆ, சரி. ஓகே, நன்றி அக்கா. சரி சரி. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அவங்க குட் நேம் சொல்லுங்கள். கிட்ட உங்கள் நேம் சொல்லுங்கள். சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். என்ன ஊர் சார் நீங்கள்? நரவி, களிமங்குளத்தூர். களிமங்குளத்தூர். அப்போது மீன் வாங்க வந்திருக்கீங்களா? வாங்க வந்துருக்கோம். இந்த குளம் எங்கே இருக்குது? இது பெருமாள் கோயில் தான், பெருமாள் கோயில் பின்னாடி. ஆ, ஓகே. இது உரிமை, இந்த குளத்து இப்போ வந்து குத்தி எடுத்து அண்ணன் சேல்ஸ் பண்ணாங்களா, அவங்க நேம் தெரியுமா சொல்லுங்கள்? சந்திரகாசன். சந்திரகாசன். எல்லாருமே நேம் கரெக்டாக சொல்லிடுறீங்களா? மீன் வாங்க லோக்கல் ஊர் தானே. அது எத்தனை வருஷமாக அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் எத்தனை வருஷம் மீன் வாங்கிட்டு வந்துருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். 5 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு இருக்கேன். எப்படின்னா இருக்கும் டேஸ்ட்லாம்? நல்லா இருக்கும். நனைஞ்ச மீன் வளர்ப்பு திட்டத்தில் இவங்க மீனுக்காக உள்ள உணவு இதெல்லாம் போட்டு இவங்க பராமரிக்கிறாங்க, அதனால நல்லா இதாக வச்சுருக்காங்க, சுத்தமாக இருக்கும். என்ன மீன் வாங்க வந்துருக்கீங்க? நான் வந்து இந்த கெண்ட மீன் வாங்கலாம்னு வந்திருக்கேன், ஆனால் அதை அடுத்த அலையில் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மீன் இருக்குது. அடுத்தது இல்லை, வாங்கிட்டு வாங்கிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, என்ன கிலோ? 200 ரூபா. சரி, ஓகேண்ணே. நீங்கள் டெய்லி வந்து வாங்க, மற்றவங்களும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம். சார் உங்கள் நேம் சொல்லுங்கள். சார் சுந்தரராஜ். சார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சார் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேன். சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ என் நிறவியா சார் நீங்கள்? அக்கரை ஓட்டம். அக்கரை ஓட்டத்துக்கு இப்போ பெருமாள் கோயில் மீன் வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். எத்தனை வருஷமா சார் அந்த குளத்துக்கு மீன் வாங்க வந்துருங்க? இப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம். ஃபஸ்ட்டு வரீங்க? ஃபஸ்ட்டு வரீங்க. எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க? நிறைய மீன் வாங்கினீங்க இப்போ வாங்கிருக்கீங்க? ஒரு 1/2 கிலோ வாங்கி. என்ன ஃபங்க்ஷனா? இல்லை இல்லை, நான் மீன் என்ன நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன், அதனால் ஒரு 2 பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு போட்டு. யார் சொன்னது முதல்ல இங்கே இருக்குன்னு சொல்லி? சேகர் சொன்னேன். இந்த ஒரு பையன் இந்த ஊர் சொன்னாருங்க, நல்லாயிருக்கும் வந்து வாங்க சொன்னாரா? ஆமாம். என்னென்ன மீன் வாங்கியிருக்கீங்க? வவ்வால் மீன், கெண்ட மீன், சிலேபி மீன் வாங்கிருக்கேன். சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சார் தேங்க்யூ சார். அண்ணா வணக்கண்ணா, உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. சோமசுந்தரம். சோமசுந்தரம். ஓகே. நிறைய பெருமாள் தெருவு. பெருமாள் தெருவு. இப்போ வந்து எந்த இடத்துல இந்த குளம் இருக்குது? டீட்டெயில்ஸ். பெருமாள் தெருவில் மனக்குளம். இதுதான் குளம். பெருமாள் தெருவில் மனக்குளம். இதுதான் இந்த வாசுமையில் தாண்டி வந்தோரம் பக்கத்தில் குளம். இந்த குளத்தில் உரிமையாளர் நேம் சொல்லுங்களேன். சந்திரண்ணா. சந்திரன் அண்ணா. ஓகே, வேற லெவல். சந்திரன்னா வேற லெவலே. சந்திரண்ணா. ஓகே, இந்த எத்தனை வருஷமா நீங்கள் இந்த இங்கே குளத்தில் மீன் வாங்க வந்துட்டு? கிட்டத்தட்ட ஒரு 5-20 வருஷம். அந்த குவாலிட்டி பக்காவாக இருக்கு, நல்லா இருக்கும். என்னென்ன மீன் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அண்ணன்ட்ட? அண்ணன் எல்லா மீனும் விடுவாப்புல. இந்த மீன் மூலம் தேவைப்பட்டால் வாங்கிக்க வேண்டியதுதான். வாங்கிக்க வேண்டியது. நல்லா ரேட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நியாயமாக இருக்கும். அவ்வளோ நியாயமாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஓகேண்ணா. ஓகே, நீ என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? நான் வந்து எல்லா விலையும் போவேன். எல்லா விலையும் போவீங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே ஓகே. சார் சார் வணக்கம். சார் குட் நேம் சொல்லுங்கள். சார்
உங்கள் பேர், உங்கள் பேர் அர்ச்சனாப்பா. என்ன ஊரில் சார் மீன் வாங்க வந்திருக்கீங்க? நிறைய பெருமா வயல். ஹோட்டல் வச்சுருக்கீங்களா நீங்கள்? மாஞ்சூர். இப்போ எத்தனை கிலோ மீன் மாஞ்சூரில் வச்சுருக்கீங்க? அப்போ மீன் வாங்க வந்திருக்கீங்க, எத்தனை கிலோ வாங்க வந்திருக்கீங்க? இப்போ 10-15 கிலோம்மா. சரி ஓகே. மீனுங்கிறது வந்து ஹோட்டலுக்கு வந்து டெய்லி தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து டெய்லி வாங்க வருவீங்களா இங்கே பெருமா கோயில் இருக்கு? இல்லை வாரம் 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 வந்து நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா? அண்ணன் இப்போ ஞாயிற்றுக்கிழமனா நிறைய சேல்ஸ் ஆகும். மேக்சிமம் வந்து லீவில் இருக்கிறவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க சொன்னால அவங்க அதிகமாக நீங்கள் சேல்ஸ் ஆகும். அண்ணன்னைக்குள்ளே இப்போ எத்தனை கிலோ வாங்க வந்துருக்கீங்க? 10 கிலோ வாங்குவோம். 10 கிலோ வாங்குறீங்களா? பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே சூப்பர்ண்ணா. மீன்லாம் எப்படின்னு இருக்கு? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? எங்கள் அண்ணன் எப்படி குவாலிட்டி இருக்குது? டேஸ்ட்லாங்க மீன் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மீனும் இருக்கு. என்னென்ன மீன் எல்லாமே கலந்து வாங்க வந்துருக்கீங்களா? என்ன மீன் வாங்க வந்துருக்கீங்க மெயினாக? அது வாங்குறது ஜிலேபி மட்டும் வாங்குவோம். ஜிலேபி கட்லா ரோக்கெலாம் இருக்குது. அது வேணால் தேவைப்பட்டு வாங்கிக்கலாம். என்ன கிலோ கொடுக்குறாங்கண்ணா உங்களுக்கு? 150 ரூபா. 150 ரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குண்ணே. ஓகே. கெண்டை 200 ரூபா. சரி ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. நிறையா எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க இங்கே? நான் எனக்கு வீடே இங்கே தானே. வீடே இங்கே தான். மெயினாக ஹோட்டல் அங்கே இருக்கிறனால இங்கே வாங்கிட்டு போயிடுது. வர வர வாங்குவேன். ஓகே. பாக்கிலாம் கடல் மீன் தான். ஓகே ஓகே, நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சார் வணக்கம் சார். குட் நேம் சொல்லுங்கள் சார். சேகர். சேகர், என்ன ஒர்க் பண்ண பண்ணுறீங்க? நான் கம்மி பண்ணுறேன், மை ஃபில்ட்ரு. இப்போது வந்து மீன் வாங்க வந்திருக்கீங்க. எந்த குளத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மெயினாக? பெருமாள் குளம். பெருமாள் குளத்துல ஐயா நிறைவி பெருமாள் குளம். அங்கே குளத்துல உரிமையாளர் நேம் சொல்லுங்கள். சந்திரையா. சந்திரையா. எத்தனை வருஷமாக நீங்கள் மீன் வாங்கிட்டு இருக்கீங்க? நான் 2-3 வருஷம் வாங்கிட்டுருக்கேன். 2-3 வருஷம் வாங்கிட்டு இப்போ என்ன மீன் வாங்கியிருக்கீங்க? இப்போ சிலப்பி மீன் வாங்கியிருக்கேன். சிலப்பியா? எப்படி இருக்கும் டேஸ்ட்லாம்? நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா? இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எங்கே வந்துருக்கீங்களா? நான் 2-3 தடவை வந்திருக்கேன். ரெண்டு மூணு வந்துருக்கீங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். நல்லா சூப்பராக இருக்கும். எத்தனை மணிக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்கண்ணா? இவங்க 2-3 மணிக்கு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்குள்ளே விற்க ஆரம்பிப்பாங்க. 8-9 மணி வரையில் விற்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடும். சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஆ, சரி. அண்ணா வணக்கண்ணா. ஒன்று உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. சேகர். இப்போ என்ன குளத்துக்கு இந்த மீன் அங்கே வந்திருக்கீங்க? நாட்டு மீன். பெருமா கோயில் குளத்துக்கு. அண்ணன் சந்திரசேகரா? சந்திரகாசன். சந்திரகாசன். எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாங்க? 2 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். எப்படின்னா இருக்கும் மீன்லாம்? மீன்லாம் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எப்படி கொடுக்குறது? ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தண்ணியிலேருந்து கொடுக்குறாங்க உடனே. ஓகே. இப்போ இப்போ எத்தனை மணிக்கு போய்? நான் 4-6 மணிக்கு வந்திருக்கீங்களா? எத்தனை மணிக்கு இங்கே சேல்ஸ் இருக்கீங்க? ஒரு 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.